ओम श्री गुरुभ्यो नमः அனைவருக்கும் நமஸ்காரம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தேவதா மூர்த்திகள் சரஸ்வதி சரஸ்வதி பூஜையானது ஷரத்காலத்தில் வருகிறது ஷரத்காலத்தில் நிகழ்வதால் தான் இந்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயர் சரஸ்வதி தேவிக்கும் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயருக்கு மந்திர சாஸ்திரத்தில் தத்வார்த்தமாக வேறு பொருள்களும் சொல்லியிருக்கிறது காஷ்மீரத்தில் பண்டிதர்கள் அதிகம் பண்டிட் என்றே ஒரு ஜாதி சொல்வார்கள் நேரு ஜவஹர்லால் நேரு எல்லாம் கூட இப்படிப்பட்ட பண்டிட்கள்தான் இங்கே இப்படி வித்வத் கோஷ்டி நிறைய இருந்ததற்கு காரணம் வாக்தேவியான அதாவது வாக்கு தேவதையான சரஸ்வதி ஆராதனை காஷ்மீர மண்டலத்தில் மிக அதிகமாக இருந்ததுதான் அங்கே சாரதா பீடம் என்றே ஒன்று இருந்தது பாரத தேசத்தின் மகா பண்டிதர்களும் அந்த சாரதா பீடத்தில் ஏறினாலே தங்கள் வித்வத்துக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல் என்று கருதினார்கள் நம் தமிழ் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற காஞ்சி பகுதிக்கும் காஷ்மீர மண்டலம் என்று ஒரு பெயர் இருந்திருக்கிறது வடக்கே கிருஷ்ணன் அவதரித்த மதுரை இருந்தால் தெற்கே மீனாட்சி அவதரித்த மதுரை இருக்கிறது அங்கே ஒரு பாடலை புத்திரம் இருப்பது போலவே இங்கேயும் நடுநாட்டிலே ஒரு பாடலை புத்திரம் உண்டு அதுதான் திருப்பாதிரி புலியூர் வடக்கே காசி இருப்பது போல இங்கும் திருநெல்வேலியில் தென்காசி இருக்கிறது இம்மாதிரி காஞ்சி மண்டலமே தட்சிண காஷ்மீரம் இங்கே சரஸ்வதியின் அருள் விச தேஷமாக சாநித்தியம் பெற்றிருக்கிறது என்பதை மூகரும் சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே என்கிறார் ஊமையாக இருந்த இந்த மூகருக்கு சாக்ஷாத் காமாட்சியே வாக்தேவியாக வந்து அனுகிரகித்த விசேஷத்தால் தான் அவர் மகாகவியானார் காமாட்சி ஆலயத்தில் எட்டு கைகளோடு கூடிய பரம சௌந்தரியமான ஒரு சரஸ்வதி பிம்பத்துக்கு சந்நிதி இருக்கிறது ஆதி ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சகல கலைகளிலும் தம் ஞானத்தை காட்டி சர்வங்க பீடம் ஏறினார் இங்கே ஸ்தாபித்த காமகோடி பீட மடத்துக்கு சாரதா மடம் என்று பெயரிட்டார் இதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கப்பட்ட விசேஷமான சம்பந்தத்தை காட்டுகின்றன ஆதியிலிருந்தே காஞ்சியில் கடிகாஸ்தானம் என்கிற வித்யாசாலைகள் நிறைய இருந்திருக்கின்றன அப்பர் சுவாமிகளும் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்கிறார் மூக பஞ்சசதியின் ஆரியா சதக ஸ்லோகம் ஒன்று காமாட்சியை சரஸ்வதியாகவே பாவிக்கிறது விமலப்பட்டி என்று அது ஆரம்பமாகிறது மாசு மருவே இல்லாத தூய வெள்ள களை உடுத்தியிருக்கிறாள் என்கிறார் சரஸ்வதி அனுகிரகிக்கிற உண்மையான வித்யை சரத்கால சந்திரனைப் போலவும் சரத்கால மேகத்தைப் போலவும் தாப சாந்தியாக தூய்மையாக இருக்கும் வெறும் படிப்பு பலவித தாபங்களையே உண்டாக்குகிறது மெய்யறிவே தாப சாந்தியை தரும் ஜபமாலையும் ஏட்டு சுவடியும் ஞானத்தை தெரிவிக்கிற அடையாளங்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் பரம ஞான மூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி தேவி இருவர் கைகளிலும் இவற்றை காணலாம் ஏட்டுச்சுவடி சுவடி குறிப்பது வித்யை என்றால் படிப்பு என்று மட்டும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு இப்போது இருக்கிற படிப்பு முறையை பார்த்தால் வித்தியை வேறு ஞானம் வேறு என்றே தோன்றுகிறது வித்தியை தான் ஞானம் என்கிற பழைய முறை போய்விட்டது முன்பெல்லாம் சகல வித்யைகளும் பரமாத்மாவை காட்டிக் கொடுக்கவே ஏற்பட்டிருந்தன திருவள்ளுவரும் பரமேஸ்வரனை பாத பூஜை பண்ண வைக்காத ஒரு படிப்பினால் என்ன பயன் என்று கேட்கிறார் கற்றதனால் ஆய பயனன்குள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் அகங்காரம் எல்லாம் அடிபட்டு போய் பரமாத்மா வஸ்துவுடன் சேருகிற ஞான தரவே சகல வித்யைகளும் ஆதியில் ஏற்பட்டிருந்தன மற்ற அகங்காரங்கள் ஒரு பக்கம் இருக்க நாம் வித்வான் என்பதாக படிப்பினாலேயே ஒரு பெரிய அகம்பாவம் வந்துவிடும் இதனால்தான் நம் பூர்வீகர்கள் வித்தையோடு வினயத்தையும் சேர்த்து சேர்த்து சொன்னார்கள் வித்யா வினய சம்பண்ணே இப்போது படிப்பு எல்லாம் லௌகீகத்துக்காகத்தான் என்று ஆகிவிட்டது பலவிதமான வித்தியைகள் சயின்ஸுகளை தெரிந்து கொண்டு வெகு சாமர்த்தியமாக பாபங்களை பண்ணி பிறரிடம் மருந்து தப்பித்துக் கொண்டு பெருமைப்படுகிறோம் ஓயாமல் ஆசை வாய்ப்பட்டு பரப்பாக பறந்து கொண்டிராமல் ஆண்டோர்கள் போட்டு தந்த வாழ்க்கை முறையை நாம் மேற்கொண்டு வித்தியைகளை அபியசித்து வந்தால் இன்றும் அவை புறத்துக்கும் நல்லது செய்யும் தரும் மருந்தோடு பத்தியமும் முக்கியம் வித்தியை என்கிற மருந்துக்கு அடக்கம் வினயம் என்கிற பத்தியம் அவசியம் இப்போது அது இல்லாததால் மருந்தே விஷமாகி இருக்கிறது ஆனால் அடக்கத்தோடு பயின்றால் வித்தியையே உண்மையில் ஞானம் அமிர்த்தும் அதனால்தான் ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி இரண்டு பேரையுமே வித்யா தேவதைகளாகவும் வைத்திருக்கிறார்கள் சரஸ்வதி சகல கலா வித்யா ஸ்வரூபி சர்வ வித்யைகளுக்கும் பிரபு ஈசானன் என்றே வேதம் சதாசிவனான தட்சிணாமூர்த்தியை சொல்லுகிறது வாக்குவன்மை சக்தி எல்லாம் அவரே தருகிறார் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி இருவரும் அக்ஷமாலை சுவடி இவற்றோடு சந்திரகலையை தலையில் தரித்திருக்கிறார்கள் பேரே கலை கலை என்றால் எது வளருகிறதோ அது வித்யைக்கு முடிவே இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சரஸ்வதியே வினயத்தோடு நினைக்கிறாளாம் இவள் தலையில் வைத்திருப்பது மூன்றாம் பிறை அது சந்திரனாக வளர வேண்டும் சரஸ்வதிக்கும் தட்சிணாமூர்த்தியைப் போலவே நெற்றிக் கண் உண்டு ஆசை பஸ்மமானால் ஒழிய ஞானமில்லை அதற்காகத்தான் காமனை எரித்த நெற்றிக் கண் இவளிடமும் இருக்கிறது இவ்விரண்டு தெய்வங்களுக்கும் ஜடா மகுடம் இருக்கிறது அதுவும் ஞானிகளின் அடையாளம் இருவருமே வெள்ளைவளையர் என்று இருக்கிறார்கள் ஏழு வர்ணங்களில் சேராத வெள்ளை பரம நிர்மலமான சுத்த சத்துவ நிலையை குறிப்பது இந்த வெள்ளையும் கூட இன்னும் நிர்மலமாக தன் வழியாக ஒளி ஊடுருவி செல்கிற அளவுக்கு டிரான்ஸ்பிரண்ட் தெளிந்து விடுகிற போது ஸ்படிகமாகிறது தக்ஷணாமூர்த்தி சரஸ்வதி இருவருமே இப்படிப்பட்ட ஸ்படிகத்தாளான அக்ஷமாலையைத்தான் வைத்திருக்கிறார்கள் வெள்ளை நிறம் சந்திரக்கலை ஸ்படிக மாலை ஆகிய இவற்றை நினைத்தாலே நமக்கு ஒரு தூய்மை தாபசாந்தி அமைதி எல்லாம் உண்டாகின்றன ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர